வருஷத்துக்கு தொடக்கமாக ஒரு நம்ம நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ணலாம், உணரலாம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கண் நோக்கி பார்க்க தெய்வமா நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யார் எங்களை கைவிட்டாலும் அப்பா ஊர்
நீங்க கண்ணீரோடு இருக்கலாம், இந்த நிலை எப்போ மாறப்போகுதுன்னு ஒரு கவலையோடு இருக்கலாம். ஆனா கடவுள் உங்களோட சொல்ற ஒரு வார்த்தை, கலங்காதே மனமே, நான் உன்னை காப்பேன் சொல்றார். பிராமன் சொல்லுவோமா, சொல்லலாமா? நன்றி தகப்பனே. அப்பா இன்னொரு முறை கூட காப்பாருன்னு நாங்க பாட போறோம் ஆண்டவரே. அந்த நேரத்துல இப்பொழுது கண்ணீர் இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களையும் ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை ஆண்டவரே நீங்க தொட போறீங்க, பண்ணியில அந்த ஆத்மாவை தேற்ற போறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஆத்மா ஆண்டவரே மருத்துவமனையில படுக்கையில இருக்கலாம், வீட்டுல படுக்கையில இருக்கலாம் ஆண்டவரே, அந்த ஆத்மாவை இந்த நேரத்துல நீங்க கரம் பிடித்து அவங்களை தொட்டு ஆண்டவரே நீங்க ஒரு அதிசயம் செய்ய போறீங்க, ஒரு தேற்றுதல் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. பாடுவோமா? இப்படியாக போட்டிருக்கு ஆதியாகமம் 2 அதிகாரம்
ஏழாம் வசனத்தை யாராவது படிக்கிறீங்களா? தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊறினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். Then the Lord God formed the man from the dust of the ground. நம்ம எல்லாமே தெரியும், நம்ம டஸ்ட்ல தான் வந்திருக்கோம். ஆனால் வந்து காட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிதான் கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் நீங்க ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அவரோட சபையில நம்ம உருவாக்கி இருக்கோம். அவரோட ஓன் இமேஜ்ல தான் தேவன் நம்ம உருவாக்கி இருக்காரு. பட் அது வந்து நீங்க மெயின் திங் பாத்தீங்கன்னா, தேவன் நம்மள அவரோட கை அவரோட கையாலே நம்ம உருவாக்கி இருக்காரு. நீங்க பார்க்கும் போது காட் ஃபார்ம்ட் கர்த்தர் வந்து ஆதாம வந்து அவர் உருவாக்கினார் இருக்கு. அவரோட கைகளால உருவாக்கினார், ஒரு வார்த்தையால சொன்னார், கைகளால உருவாக்கினார். கடைசியில அவரோட சுவாசத்தை ஊத்தாரு, அவன் உயிர்த்திருக்கான். எப்படி ஏசப்பா வந்து அவர் பிறந்தவனே அவர் எப்படி வளர்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல போட்டிருக்கு. நீங்க லூக் சாப்டர் 2 பாத்தீங்கன்னா இருக்கும், ஜீசஸ் க்ரூ இன் விஸ்டம் ஆஃப் காட். வேதத்துல ஃபர்ஸ்ட் திங் என்ன போட்டிருக்கிறான், அவர் எப்படி பார்த்திருந்தான்னா, சாப்டர் 2 வேர்ஸ் 40 சொல்றது, அந்த சைல்ட் க்ரூ அண்ட் பிகம் ஸ்ட்ராங், ஹி வாஸ் ஃபில்ட் வித் தி விஸ்டம் அண்ட் தி கிரேஸ் ஆஃப் காட் வாஸ் ஆன் ஹிம். ஹி வாஸ் ஏசப்பா வந்து பாத்தீங்கன்னா, அவர் பிறந்தவனே அவர் வந்து ஞானத்துல வளர்ந்தாராம். வேதத்துல போட்டிருக்கு, ஞானம் என்பது எப்படி வரும், ஒரு மனுஷனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்தால் தான் ஞானம் வரும். ப்ராவப்ஸ் வந்து போட்டிருக்கு, நீதிமொழிகள் இருக்கு, 9 அதிகாரம் 10 வசனத்துல இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஈசப்பா வந்து பாத்தீங்கன்னா, அவர் தேவகுமாரனா இருந்தாலும் அவர் கர்த்தருக்கு பயந்தவரா இருந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தவரா இருந்தாரு. வேதத்துல பாத்துட்டு பாருங்க, நம்ம ஒருத்தருக்கு பயப்படும் தேவனுக்கு பயப்படும் போது அவரோட ஞானம் தேவனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறாரு. அது என்ன கர்த்தருக்கு கர்த்தர்னா நமக்கு எப்படி பயம் வரும்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜோஷுவா சாப்பிட்ல ராப் என்ற ஸ்ரீ ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டா பார்த்தா கூட அவன் வந்து ஜோஷுவா வந்து ஸ்பை பண்ண ரெண்டு பேரும் அனுப்பும் போது அவங்க சொல்லுவாங்க, தேவன் எல்லா காரியத்தையும் நான் கேட்டிருக்கேன், அதனால என்னோட இருதயம் வந்து கரைந்து போனது. ஈசப்பன் செஞ்ச எக்ஸ்ட்ரீமுக்கு செஞ்ச எல்லா காரியங்களும் இந்த ராவல் ஸ்ரீ கேட்க கேட்க, அதனால தேவன் சில காரியத்துல அவங்க கேட்கிறாங்க, தேவனோட வார்த்தையை அவங்க கேட்கும் போது அவங்க இருதயம் எப்படி ஆச்சா கரைந்து போயிட்டு வேதத்துல இருக்கு. நீங்க ஜோசப் சாப்டர் 1 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், அவங்க இருதயம் கரைந்து போய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரெண்டு ஸ்பைய வந்து ஜோசப் அமைச்ச அந்த ரெண்டு பேர் அவங்க வீட்டுல பாதுகாத்தாங்க. என்ன ஒரு ஞானம் உள்ள ஒரு வழி, அப்படி அவங்க பாதுகாப்பாம போயிருந்தாங்கன்னா, அந்த ராவல் ஸ்ரீ அந்த பட்டணத்துல இருந்து ஜோசுவா அந்த இஸ்ரேலை வந்து கைப்பற்றும் போது அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, அவங்க இஸ்ரேலோட ஒரு அங்கத்தினரா மாறிட்டாங்கன்னா, எதனால மாறினாங்க, ஒரு ஞானம் உள்ள ஒரு காரியத்தை செய்தாங்க. அந்த ஞானம் உள்ள காரியம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தர் மேல பயம் வந்துச்சு. அந்த கர்த்தர் மேல பயம் எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தர் செய்த காரியங்களை கேட்கும் போது. அப்போ நினைச்சு பாருங்க, நமக்கு வந்து த ஃபர்ஸ்ட் திங் நம்ம மறுபடியும் ப்ரீ பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, கர்த்தரோட வார்த்தையை கேட்டவர்களாம் அவங்க நடந்து நம்ம நடக்கிறதா நம்ம இது பண்ணணும். நம்ம அநேக பேர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க மறந்துடுறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா கூட அதன்படி நடக்க மறந்துடுறோம். ஏன்னா நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அதை கேட்ட கணிகளை கொடுக்குறோமா, நம்ம வாழ்க்கையில பார்த்தா நம்ம நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஈசப்பா பாத்தீங்கன்னா, அவரோட விஸ்டம்ல வளர்ந்தாரு. அந்த விஸ்டம் எப்படி வந்துச்சுன்னா, அவர் கர்த்தருடைய வார்த்தையில வளர்ந்தாரு. வேதத்துல ஒவ்வொரு வசனத்துக்கு Word was with God, word was God. கர்த்தரே அந்த வார்த்தையா இருந்தார். நீங்க நினைச்சு பாருங்க, the first thing நம்ம ஃபர்ஸ்ட் born experience நம்ம ஒரு சின்னதா பிறந்தாலும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்வதற்கு நம்ம ரீபோர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில தேவை. ஆனா ரீபோர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பெற ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தரோட வார்த்தையை நம்ம செவி கொடுத்தவர்களா இருக்கும். தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நீங்க தேவனுக்கு எப்போ பயப்படுறீங்களோ, எப்ப தேவனோட வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களோ, எப்ப தேவனோட வசனத்தை நம்ம படிக்கிறோமோ, எப்போ இந்த தேவனோட வசனம் வாழ்க்கையில கனிகளை கொடுக்குதோ, அப்பதான் அதுபடி நம்ம வாழ முடியும். நிறைய நீங்க நிறைய இடத்துல வேதத்துல போட்டுக்கோ, கொண்டு செய்யாத இருப்பாயாக, போய் பேசாம இருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏசப்பாவோட சுவாபம் ஒருத்தருக்கு நீங்க அனுப்பு கொடுங்க, அதெல்லாம் லேசா வந்துடாது. நீங்க நினைச்சு பாருங்க, சிலவலை அறையும் போது
நினைச்சு பாருங்க இவங்க தெரியாம பண்றாங்க இவங்களை மன்னிங்க அந்த மாதிரி ஒரு அன்பு நமக்குள்ள வருமா அந்த மாதிரி அன்பு நமக்குள்ள எப்போ வரும்னா நம்ம ஈசப்பா போல எப்படி மாறும் அவரோட சுவாசம் அவரோட அவரோட சுபம் நமக்குள்ள எப்போ வருதோ அப்பதான் நம்ம மாற முடியும் அவரோட சுபம் நமக்குள்ள எப்போ வரும்னா அப்ப நம்ம ஈசப்பா மாதிரி நம்ம வரோம் அவர் மனதில் ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஏன் விஸ்தம் அந்த விஸ்தம் வந்து சாதாரணம் வந்துடும் அது வேதத்துல போட்ட மாதிரி கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தினாலும் கர்த்தருக்கு நீங்க எப்படி பயப்படணும் வார்த்தையை கேட்டு கீழ்ப்பட்டு நடக்கும் போதுதான் நம்ம தேவனுக்கு பயப்பட முடியும் ஸோ நீங்க நினைக்கலாம் ஈசப்பா இஸ் காட்ஸ் மேன் ஸோ அவரால் எல்லாமே புரியும் நான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பட் இதுக்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சவுல் தெரியும் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே சவுல் தெரியும் லைக் ஒரு சேஞ்ச் இருக்கு பால் பட் அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஆரம்பிச்சார் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஒருத்தர் இருந்தார் அவர் கல்ல இருந்து கொள்ளும் போது அவர் கல்ல இருந்து கொள்ளும் போது ஸ்டீஃபனை கல் எழுந்து கொள்ளும் போது அவர் ஓரமான பார்த்துருந்தாரு என்ன பண்றாங்க இவங்க அவர் எதுவுமே பண்ணல அவர் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தாரு ஆனா ஸ்டீஃபன் என்ன தெரியுமா பண்ணாரு அவர் மறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணாரு இதெல்லாம் சொல்லும் போது அதனால கோவில் கல் எழுந்து கொண்டாங்க அவர் மறிக்கும் போது ஒரு காரியம் சொல்லுவாரு எப்படி இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது சொல்லுங்க தெரியாம பண்றாங்க இவன் மன்னிங்கன்னு சொல்லிட்டு அவர் மறிப்பாரு ஸ்டீஃபன் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு சவுல் இருந்தார் இதெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் சவுல் அங்க ஓரமானது அவன் கல்லுக்கு போறதான் எல்லாமே கல்ல இருந்தாங்க எல்லாம் சாவடிச்சாங்க பட் ஸ்டில் சவுல் வந்து அவங்க ஓரமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டீஃபன் சொல்றது எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கொண்டு இருந்தாரு கர்த்தரோட வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டு இருந்தாரா அவன் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் வந்து அந்த பட்டணத்துக்கு போகும்போது This is my spirit. Then he fell on his knees and cried out, Lord, do not hold this sin against them. When he had said this, he fell asleep. This is the word of Jesus. This is the word of Jesus. If you know what you are doing, you are doing this word of Jesus. If you look at this word, you will see the word of Jesus. He said, I am seeing heaven open and the Son of Man standing at the right hand of the God. ஸ்டீஃபன் சொல்லுவார் அவருக்கு எல்லாரும் நான் வந்து ஏன் நான் வந்து நான் பன்னோகத்தை நான் தரிசிக்கிறேன் அவங்க சொல்லும்போது அங்க வந்து அங்க அங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன சவுல் வாஸ் ஸ்டாண்டிங் தேர் நினைச்சு பாருங்க வெர்ஸ் 58 சேஸ் drag them out and அவங்க எல்லாரும் ஸ்டோன் பண்ணும்போது meanwhile the witness laid their coats at the feet of a young man named Saul the Saul was there ஸ்டீஃபன் வந்து ஸ்டோன் பண்ணும்போது ஸ்டீஃபன் வந்து கல்லால் எரியும் போது அங்க வந்து சவுல் என்றவன் இருந்தான் அப்போ முதலாவது தேவனோட வார்த்தையை அவன் கேட்டு கொண்டிருந்தானே ஸ்டீஃபன் அவன் மறிக்கும் போது கூட அவன் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா தான் அவன் மறிச்சாரு அந்த சாட்சி உள்ள இருந்த வந்து அந்த வார்த்தை சவுல் இடத்துல போனது இப்போ போனவுடனே என்னாச்சு நீங்க நினைச்சு நீங்க ஒன்பதாவது அதிகாரத்துல நீங்க ஆக்சுவல் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவர் வந்து ஒரு பட்டணத்துக்கு போவார் நமஸ்கு அந்த பட்டணத்துக்கு அவர் போகும்போது அந்த வழியில வந்து ஈசப்பாவுக்கு தரிசனமாகி யார் நீங்கன்னு ஒரு வெளிச்சமா தரிசனமா அவர் கேட்பார் யார் நீங்கன்னு கேட்கும் போது நீ கொலை செய்கிறேன் நமக்கு எல்லாருமே தெரியும் பட் அதுல என்ன முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா 29 அதிகாரம் 15 வசனத்துல ஏசப்பா சொல்லுவாரு கோ டு அனனியாஸ் ஒரு ஒரு மனுஷன் நோக்கி போ சொல்லுவாரு நீ அங்க போ நீ அங்க போ அப்படின்னு சொல்லுவாரு அவர் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தாங்க இவர் மட்டும்தான் பட் இவருக்கு பார்வை போச்சு இவரால் கண்டு தரக்க முடியல இவர் 3 இவர் வாஸ்திங் வேர்ல போட்டிருக்கு சவுண்ட் 3 உபவாசம் இருந்தாராம் அனனியா கிட்ட தேவன் தரிசனமா என்ன சொல்லுவாருன்னா சவுல் என்ற மனிதன் அங்க ஜெபம் செஞ்சுட்டு இருக்கான் நீ இப்போ அவன் இடத்துல இப்ப 3 அவர் என்ன பண்ணிருந்திருப்பாருன்னா ஜெபிச்சிருந்திருப்பார் இது என்ன அர்த்தம்னா நான் சொன்ன தேவனோட கரம் ஆதாமை எப்படி உருவாச்சுன்னா தேவன் தன் கையால தான் அது பண்ணியிருப்பாரு அவர் வார்த்தையை சொன்னாலும் நீ மேடு சொல்லுவோன்னு இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கிளே கொடுத்தாலும் இல்லை ஒரு காரியங்களை நான் கொடுத்தாலும் ஒரு ஒரு ஒன்று நான் செய்யுங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்குவீஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து போடுவீங்க அதுக்கப்புறம் தான் நான் நான் தேவையான பொருளை நீங்க வந்து எனக்கு வந்து கிடைக்கும் அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன வார்த்தையை கேட்டா கூட தேவனுடைய கரை நம்ம வாழ்க்கையில ஆக்டிவேட் பண்றது நம்ம ஒத்துக்க மாட்டோம் தேவனுடைய கரை நம்ம வழிநடத்த நம்ம ஒத்துக்க மாட்டோம் சில காரியங்கள் தேவன் இப்படிதான் செய்யணும் செய்யணுவாரு பட் நம்ம கேட்க நம்ம மனது இல்லாதமா இருக்கும் நினைச்சு பாருங்க ஃபாரோ வந்து இஸ்ரேல் மோசஸ் போய் சொல்லும் போது வார்த்தை போன உடனே அவங்க இறுதியை வந்து மெல்ட் ஆச்சு பட் அவங்க தூரம் போன உடனே அவங்க இறுதியை மட்டும் கடினமாச்சு ஏன் தேவனுடைய கரத்துக்கு ஏற்ற அவங்க செய்ய கொடுக்கல சவுண்ட் பாத்தீங்கன்னா அவன் போனவன் போய் நேரம் வேற உப்பே இல்லை
போயிட்டு அவன் வந்து ஏன் இந்த தேவன் இப்படி பண்ணிட்டாரு ரொம்ப இதுவே கடினமான ஆகல அவன் போகனால ஜெபிச்சுட்டு இருந்திருப்பான். ஏன்னா அணியக்கவர் சொல்லும் போது சவுல் என்ற மாதிரி ஜெபிச்சுட்டு இருப்பான், நீ போய் ஜெபி அப்படின்னு சொல்லும் போது அவரும் போவாரு ஜெபிப்பாரு. அது ஒரு அற்புதமான காரியம் நீங்க பாத்தீங்கன்னா சவுல் கிட்ட அணியா போயிட்டு ஒரு காரியம் சொல்லுவாரு. உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அவன் கண்களில் இருந்து மீன் செதிலை போல் விழுந்துச்சான். அதுக்கப்புறம் என்ன இருக்கலாம், அவன் எழுந்து நின்று வாஸ் பேப்டைஸ்ட். மூணு நாள் சாப்பிடாதவனுக்கு பலன் இல்ல, பலன் இல்லாத மூணு நாள் ஒருத்தன் சாப்பிடாம இருக்கான், பலன் இல்லாம இருக்கான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எப்போ அனியா போய் அவன் எது பண்ணும்போது அவன் பலன் அடைந்தான். ஏன் பலன் அடைந்தான், ஏசப்பாவோட வார்த்தையை அவன் எடுத்து அனியா வந்து ஏசப்பாவோட வார்த்தையை சவுனுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. அப்ப வார்த்தையை வந்து பலன் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி இந்த வசனம் இருக்கு, He has sent me so that you may receive the spirit and be filled with the Holy Spirit. இதுதான் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியில நடந்துறது, ஆவியானவர் நம்ம மேல ஊற்றுறது தான், நம்ம மேல ஃபில் பண்றது தான். இட்ஸ் நோன் அஸ் தி ரீபர்த், கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ். சவுல் இடத்துல அனேமியஸ் போய் என்ன சொல்றாரு, நான் உன் இடத்துல எதுக்கு வந்திருக்கேன்னா, உன்னோட ஆவியால் நிரப்பவும் உனக்கு விடுதலை தரவும். இப்ப தேவோட வார்த்தை வரும்போது நமக்கு விடுதலை வரும், தேவோட வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம மதியில ஒரு விடுதலை வரும், எங்க ஆவியில ஊற்ற போகுது அதுக்குள்ள விடுதலை வரும். இதுதானே ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில செயல்படணும், சில காரியங்கள் வந்து உங்களுக்கு ஆசையா இருக்கும், பட் அது தேவ சித்தம் இல்லாம இருக்கும், அதை நீங்க ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கும். Third thing, the breath of life. நம்ம நிறைய பேர் வந்து ஆதாம் எப்படி உருவானான்னு தெரியும், அவரோட தேவனோட சுவாச சாயலால் உங்களுக்கு அவர் சுவாசம் ஊட்டினா அவருக்கு உயிர் பிடித்தான் இருக்கு. பர்த் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்ல அது என்னது, அந்த சுவாசம் ஈசப்பா வந்து போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, அவங்க விட்டு போகும்போது ஜீசஸ் வில் பிரெத் இஸ் ஜீசஸ் அவர் வந்து அவரோட சுவாசத்தை ஊதும் போது அவங்க எல்லாமே ஆவியில நிரம்புவாங்கன்றது வசனம் இருக்கு. நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம், நம்ம செய்கிறவங்களா இருக்கிறோம், பட் இந்த ஹோலி ஸ்பிரிட் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். ஜான் சாப்டர் 20 வெர்ஸ் 21 என்ன படிக்கிறீங்க, 21-22 யோன் 20 அதிகாரம் 21-22-23 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஏசப்பா என்ன பண்ணா, அவங்க மேல சுவாசிச்சாரு, அவங்க ஆவியானவரை ரிசீவ் பண்ணாங்க. ஆதாம் பாத்தீங்கன்னா, ஆதாம் தேவன் படுக்கும் போது என்னென்ன காரியம் செஞ்சாருன்னா, வார்த்தை சொன்னாரு, God said இருக்கும் to make a candy. அப்புறம் அவரோட சாயலை உருவாக்கி ஒரு கைப்படம் உருவாக்கி, நான் சொல்றேன் அவர் உருவாக்குனா இருக்கும், அவர் எப்படி உருவாக்கி இருப்பாங்க, ஜஸ்ட் மை திங். அதுக்கப்புறம் பிரெத் ஆன் ஆடம். இப்போ நம்ம ஒரு புது சிஷிய நம்ம வாழ்க்கையில மாற இந்த காரியங்கள்லாம் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் திங், தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துல வைத்தவர்களா இருக்கும். ஏன்னா இதயத்துல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கனிகள் கொடுத்து நிறைய இருக்கு, நல்ல கனி. ஸோ சேம் திங், எந்த வார்த்தையை நம்ம இருதயத்துல வைக்கிறோமோ அதுக்கேற்ற கனிகளை தான் நம்ம தருவோம். உலக தரமான வார்த்தைகளை நம்ம வந்து நம்ம மனசுல வச்சோம்னா தேவனுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆவியாம நம்ம இருக்கும் போது
தேவ ஆவியானவர் நம்ம மேல நம்ம கூட வந்து அவர் வந்து இருக்கிறார். அவர் இருக்கிறார்னா நம்ம நம்மளோட உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும், ஒரு பாவமும் அறியாம ஒரு பரிசுத்தமா ஒரு சுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கணும். அதுதான் வந்து அதுதான் born again experience. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நியூ கிரியேஷன்னா பழைய வேலையெல்லாம் ஒழுந்து போவோம். அதாவது உங்களோட நீங்க பிறந்தது உங்க பாவமான காரியங்கள் உங்க பாவமான சிந்தனைகள் எல்லாமே மாறி நம்ம ஒரு புது சிருஷ்டியா மாறும். அதுதான் born again experience. அந்த born again experience நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு தேவனோட வார்த்தை நம்ம கேட்டவர்களா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கணும், அதுக்கப்புறம் கர்த்தரோட கரை நம்ம வாழ்க்கையில செய்ய நம்ம அனுபவிக்கிறதா இருக்கணும். பிகாஸ் God can do many things. பட் ஒன்லி திங் நம்ம அலோவ் பண்றவங்களா இருக்கணும். தி தேர்ட் திங் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். ஆவியானவரை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கு. தாகம் உள்ளவர் எவ்வளவு பெற்றுக்கொள்வான், அது மட்டும் இல்லாமல் அநேக காரியங்கள் நீ என்னிடத்துல வந்து கேளுங்க நான் கொடுக்குறேன்னு கேட்கணும். அநேக வசனங்கள் தேவன் கேட்கணும், தேவன் வந்து நம்ம இடத்துல சொல்லியிருக்காரு. பட் நம்ம கேட்கிறவங்களா இருக்கிறோமா நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம கேட்கிறவங்களா இருக்கிறோமா, நம்ம எதை ஏசப்பா மதியில நம்ம போய் என்னென்ன காரியங்கள் கேட்கிறோம், எனக்கு இது தாங்க அது தாங்க நம்ம கேட்கிறோம், நம்ம எப்படி அந்த ஆவியானவர் எனக்கு தாங்க ஈசப்பான்னு கேட்டிருக்கோமா. ஏன்னா இந்த ஆவியானவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சவுல் மதியில அதை நீங்க போய் சொல்லும் போது ஒரு கண்கள் திறக்கப்பட்டது, அவர் ஆவியால் நிரம்பினார், அவர் பலன் அடைந்தார். எங்க ஆவியானவர் வந்து இதெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. ஏசப்பா வந்து ஆவி ஆவியில நிரம்பிட்டு அதுக்கப்புறம் தான் he went to 40 days of tempting. அவர் 40 நாள் அவர் வந்து சாத்தன் சோதித்தார். அதுக்கப்புறமா வந்தவொடனே சாத்தனை வந்து அவனுக்கு அவர் பசியா இருப்பான்னு தெரியும். அவனுக்கு என்னென்ன தேவை தெரிஞ்சு தேவன் வந்து மதியில போய் இன்னைக்கு சாத்தன் போய் அவரை டென்ட் பண்ண நினைச்சான். பட் ஈசப்பா வந்து அதுக்கு அவன் அவன் சொல்றதுக்கெல்லாம் இது பண்ணேன்னா தேவனோட தேவனோட இல்லத்துல அவர் சொன்ன எல்லா பதிலும் நீங்க கேட்டு பாருங்க. அவனுக்கு நீ இதை மாத்தும் சொல்லும் போது அதுக்கு வசனமே சாத்தனை வசனம் தான் யூஸ் பண்ணா, நான் ஏசப்பாவும் வசனத்தான் யூஸ் பண்ணாரு. ஏன் வசனத்தை யூஸ் பண்ணாரு, தேவனோட இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை வைத்து கொண்டு இருந்தவரா இருந்தார். தேவனோட வார்த்தைய லைக் அவர் தேவனோட வார்த்தையா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் இருதயத்துல ஏசப்பா வந்து தேவனோட வார்த்தையை வைத்து கொண்டு இருந்தவரா இருந்தாரு. அதனாலதான் சாத்தனை வந்து டெம்டேஷன் பண்ணும்போது சாத்தனை எப்படி மேற்கொண்டாருன்னா தேவனோட வார்த்தையால மேற்கொண்டாரு. இன்னொன்னு ஒரு காரியம், ஒரு பேலன் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஜீசஸ் நெவர் லைக் அவர் சோர்ந்து போல அவர் தேவனை கடிந்து கொள்ளல. ஏன்னா அவர் கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படைந்தவராக இருந்தார். மறுபடியும் முன்னாடி கூட அவர் ஜபிக்கும் போது உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு அவர் ஜபிச்சாரு. அது கர்த்த காரியம், அவர் ஆவியில நிறைஞ்சவரா இருந்தாரு. அதனால சாத்தானு யார் வந்தாலும் பிகாஸ் பைபிள் சொல்லுது ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹெல்பர். பொறுத்து நமக்கு வந்து ஒரு ஹெல்பர் மாதிரி நீங்க சோர்ந்து போன இடத்துல நமக்காக ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்டர்சீட் ப்ரே பண்ணுவாராம். இந்த மாதிரி எத்தனை பேர் ஆவி ஆவியால எனக்கு வேணும்னு கேட்கிறவா இருக்கும். இதை உலகத்தில் இருக்க பெரிய ஆசீர்வாதமே என்னன்னா நம்ம ஏசப்போட நடக்கிறது. நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம மறிச்சுட்டோம்னா நம்ம எங்க போக போறோம். இப்ப அதுதான் இப்ப நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நீங்க பார்க்க போது கொரோனா இருக்கு அநேக காரியங்கள் பார்த்தாலும் இது எனக்கு தெரியாதுல்ல. நம்ம மறிச்சாலும் என்ன நடந்தாலும் இதுக்கப்புறமா நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு போக போறோம், எல்லாமே போக போறோம். வேதம் தெளிவா சொல்லுது அவர் ஆராதிக்கும் போது நம்ம உண்மையோட ஆளுமையோட தான் ஆராதிக்கணும்னு சொல்லுது. இந்த ஒரு பேர்ன் அகேன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லுது. பட் அதை நம்ம ஏன் செவி கொடுக்காம இருக்கோம், நம்ம இருதயம் ஏன் அவ்வளவு கடினமா இருக்கு. ஏன்னா தேவன் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு உனக்கு நான் வார்த்தையை அனுப்பிச்சேன், உனக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சேன், பட் உன் இருதயம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா முள் செடிகள் மத்தியில விதை வந்துச்சு. முள் செடிகள் வந்து நம்ம அந்த விதைய வளர விடாம அந்த முள் செடியை அழித்து போயிடுச்சு. நம்ம இருதயம் தான் எல்லாத்துக்கும், நம்ம இருதயம் தான் காரணம். ஏன்னா வேதத்துல போட்டுருக்கோம் இருதயம் எங்கேயும் உங்க பொக்கிஷம் எங்க இருக்கு, தேவன் நோக்கி இருக்கா, தேவன் நோக்கி இருக்கா உங்க பொக்கிஷம். நம்மளோட சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கு, நம்ம தாட்ஸ் எதை நோக்கி இருக்கு, நம்ம எதை நோக்கி ஓடி கொண்டு இருக்கிறோம். நிறைய கிளாஸஸ்ல நிறைய காரியங்கள் நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். தேவனை நோக்கி நம்ம ஓடுறோமா, தேவனுக்காக நம்ம நிறைய பேரத்துல நீங்க பாக்கலாம். தேவனோட சுவாபங்கள் அநேக காரியங்களா இருக்கு. அதனால நம்ம கூட எப்போ வரும்னா லேசா வராது. நம்ம தேவனோடு நடக்கும் போது தான் அந்த சுவாபங்கள்லாம் வரும். நம்ம பவுன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடந்தாதான் தான் வரும். அது வராம நான் வந்து மற்றவங்களுக்கு நான் அன்பு பொருளாக கண்டிப்பா முடியாது. நம்ம எல்லாம் மாம்சத்தினால ஒரு பாவத்தினாலதான் உருவாக்கணும். ஸோ நம்ம அனைவரும் ஆவியானவர் கம்மி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆவியின் கனிகள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு நடக்கணுமா, ஆவியை நம்ம உள்ள இருக்கிறாரா, வேதத்துல போட்டிருக்கு you are the temple of God, this spirit of God is dwelling among us. பெற்றுக்கொள்ளனா வேதத்துல போட்டிருக்கேன், நீ என்னத்துல தாகமா இருந்து கேளுங்க நான் கொடுக்குறேன்னு போட்டிருக்கேன்.
பட் நீங்க கேட்டா கூட ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒரு ஆவியான பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசுத்தமா மாறணும், நம்ம ரைச்சியஸா மாறணும். ரைச்சியஸா எப்படி மாறதுன்னா விசுவாசத்தை மட்டும் இல்ல விசுவாசத்தை கிரியைகளை செய்கிறவங்களா நம்ம மாறணும். இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம வேதத்துல இருக்கு. நம்ம அதனால ஃபர்ஸ்ட் வேதத்தை அறிந்தவர்களா இருக்கணும். அடுத்தது தேவனுடைய கரம் நம்ம வாழ்க்கையில செயல்படுற மாதிரி இருக்கணும். மூன்றாவது காரியம் ஆவியான பெற்றுக்கொள்ளணும். இதுதான் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆதாம் வேணா ஃபெயிலியரா இருக்கலாம், பட் ஏசப்பா மூலமா நமக்கு ரட்சிப்பு வந்தது, ஏசப்பா மூலமா நமக்கு ஒரு விடுதலை வந்தது, ஏசப்பா மூலமா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆதாம் வந்து பாவம் செய்திருந்தாலும் ஏசப்பா மூலமாக நமக்கு அதை மேற்கொள்ள ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பாவோட நம்ம நெருங்கி நம்ம வந்து எப்படி யோகான வந்து ஏசப்பா மாறுதல சாய்ந்திருந்தாலும் அது போல நம்ம மாறணும். எப்படி வந்து நோவா வந்து அந்த மாதிரி நம்ம தேவனோட நடக்கிறவங்க மாறணும். அது நீங்க அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா அது கொஞ்சம் வாஞ்சியா இருக்கும். அங்க ஃபாதர் ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். நேற்று மாறாத ஜீவன் நல்ல பிதாவே வார்த்தை கொடுத்ததுக்காக சித்தம் இல்லாத எல்லா காரியங்களும் விலகி போகும்படியா ஜெபிக்கிறேன். வேதத்துல போட்டிருக்க சிலவே அனுதினமும் பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். உலகம் என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் உண்மை நோக்கி வருவேன் என்ற ஒரு 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 வாஞ்சி எங்க இருந்துட்டு தகுமதியா ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபித்தார்களோ எப்படி நீங்க அவங்க மேல சுவாசிச்சீங்களோ அவங்க ஆவியானவரை வந்து ரிசீவ் பண்ணாதோ எங்க மேல நீங்க சுவாசிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பாலகி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. ஆவின் வரங்களை எங்களுக்கு தாங்க, ஆவின் கனிகளை எங்களுக்கு தாங்க, ஆவியானவரை எங்களுக்கு நிறைவாக தரும்படியா ஜெபிக்கிறேன் சப்பா. நாங்க அனுதினமும் உம்மோடு நடக்க கிருபை செய்யுங்க, உண்மை போல நாங்க மாற கிருபை செய்யுங்க. நாங்க அநேக காரியங்களுக்கு ஜெபித்து இருந்தாலும் சப்பா உண்மை போல நாங்க இசப்பா மற்றவர்களுக்கு ஜெபிக்க நன்றி விழுந்தாலும் விடாம நீர் வந்து எங்களுக்காக மறித்து மீண்டும் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு
குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ரத்தத்தை தெளிக்கிற மெதுவும் அனுதாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க உங்க சித்தம் நிறைவேறும் வரையே ஜெபிக்கிறேன் தேவை எல்லாத்தையும் சந்திங்க சப்பா எல்லா வித காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் உங்க சித்தம் மாற்றமே நிறைவேறும் வரையே ஜெபிக்கிறேன் சப்பா உங்க சித்தம் மாற்றம் நிறைவேறும் சப்பா தேவை எல்லா சந்திங்க நீங்க பலப்படுத்துங்க நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சப்பா முக்கியமாக எங்களை ஆவியால் நிரப்புங்க எல்லாவற்றையும் உங்க பேர ஒப்படைக்கிறேன் இந்த இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் आत्मा कर्तर सकल उपकरण।